Netflix viewers ku vanakkam solradhu unga Vinod. Vishwaroopam 2013 la Kamal Haasan direction la avare nadichu release aachu. Adutha Vishwaroopam 2 2014 laye vandurunu padamla eduthu mudichitaanga. ஆனா இன்னைக்கு வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. ப்ரொடியூசருக்கும் கமல்ஹாசனுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அதுதான் படம் ரிலீஸ் ஆகல அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உத்தம வில்லன் பாபநாசம் தூங்காவரம்னு கமலுக்கு 3 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சோ விஸ்வரூபம் 2 எப்படா வரும்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இப்போ ஒரு சாக்கான நியூஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னால வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது கமல் மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. சோ சின்ன ஒரு ஃபிராக்சர், ஆபரேஷன் முடிஞ்சாச்சு, ரெஸ்ட்ல இருக்காரு. இந்த நேரத்துல கேஷ் ரவிக்குமார் அவரை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. நலமெல்லாம் விசாரிச்சுட்டு கமல்ஹாசனோட ஜாலியா இன்டராக்ட் பண்ணிருந்த கேஷ் ரவிக்குமார் கிட்ட கமல் விஸ்வரூபம் 2 ட்ரெய்லரை போட்டு காமிச்சாராம். கேஷ் ரவிக்குமார் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். அது மட்டும் இல்ல, வீட்ல ரெஸ்ட்ல இருந்தபடியே விஸ்வரூபம் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாராம். கேஎஸ் ரவிக்குமாரும் விரைவில் நீங்க குணமடையணும் நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம். சோ ரசிகர்களுக்கும் இனி கவலை இல்ல, விஸ்வரூபம் 2 நிச்சயமா ரிலீஸ் ஆகிடும். இந்த சினிமா நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய பார்க்கணும்னா நீங்க நம்ம Flix Wood-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.